அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு உடைஞ்ச டேபிள் ஃபேன்லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு அழகான பூந்தொட்டியை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூந்தொட்டி செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது வந்து 3x3 பலகை மட்டும்தான். 2 இன்ச் அகலத்தில் 2 பலகை, 4 பக்கமும் 2 இன்ச் 2 இன்ச் வர மாதிரி ஒரு ரன்னர் பீஸு. இந்த 2 இன்ச் அகலத்தில் உள்ள பலகையில் வந்து ஒரு 1 அடி நீளத்துக்கு 4 பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். அப்புறம் 1/2 அடி நீளத்துக்கு வந்து ஒரு 12 பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம அந்த 1 அடி நீளத்துக்கு அடுத்த பலகையில் வந்து 2 ஆணி வந்து அடிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த 4 பீஸ்லேயும் நம்ம வந்து ஆணியை வந்து அடிச்சுக்கணும். நம்ம அந்த 1 அடி பீஸில் வந்து அடித்த ஆணி பலகையை வந்து நம்ம அந்த ரன்னர் கட்டையோட 4 பக்கமும் வச்சு அளவை வந்து நம்ம வந்து ரன்னர் பீஸில் வந்து குறிச்சிக்கணும். அந்த அளவுக்கு கீழே தான் நம்ம வந்து ஆணியை வந்து இந்த ரன்னர் கட்டையோட நம்ம அடுத்த பலகையை வந்து அதில் அடித்து ரெடி பண்ணணும். நம்ம ரன்னர் கட்டையில் அடிக்கிற பலகை வந்து 4 பலகையும் ஒரே சேமான ஹைட்டில் வச்சு அடிக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கம் வந்து தூக்கிக்கிட்டு இல்லாமல் சமமாக வந்து நம்ம தரையில் வந்து உட்காரும். அந்த மாதிரி வந்து நம்ம அடிச்சுக்கணும். இந்த மாதிரி அடித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃபேன் மூடியை வந்து நம்ம அதில் வந்து உள்ள மாட்டிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு அதே மாதிரி நம்ம 1/2 அடிக்கு அடுத்த பலகையை வந்து மேலே மேலே அதே மாதிரி அடித்து அதுக்கு மேலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபேன் மூடியை வந்து நம்ம வந்து வச்சுட்டு வந்தேன். நம்ம அடியில் அடித்த பலகை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த பலகையோட பலகையாக வந்து ஒவ்வொரு ஆணியை வந்து நம்ம அடிச்சிடணும். இப்போ நம்ம பூந்தட்டி ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் நம்ம வந்து மண்ணை கொட்டி செடியை வந்து வைக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம ஒரு வேட்டியை வந்து எடுத்துக்கலாம். நம்ம வேட்டியில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து போட்டுட்டு அதில் வந்து மண்ணை வந்து கொட்டிட வேண்டியதுதான். ஃபுல்லாக அதில் வந்து மண்ணை கொட்டிட்டு நம்ம அந்த திரும்ப கீழே தொங்கிகிட்டு இருக்க அந்த வேஸ்ட் வேட்டியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம வந்து துணியை வந்து விரித்து அதில் வந்து மண்ணை கொட்டி நம்ம கீழே தொங்குகிற வேட்டியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம டேபிள் ரோஸ் செடியை தான் நம்ம வந்து அதில் வந்து நட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நடுறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நான் வந்து 4 லேயர் ரெடி பண்ணியிருக்கிறதுனால 4 கலர் பூ வந்து நான் அதில் வந்து ஊன போகிறேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் ஊன போகிறேன்.
நம்ம பூச்செடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வந்து ஒவ்வொரு கலர் ஊனியிருக்கேன். அதில் நாலு ஸ்டெப்லேயும் நாலு கலர் வந்து நான் ஊனியிருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஒரு பலகையை வந்து அந்த ரன்னர் கட்டையோடு வந்து அடித்து கொண்டே தான் அடித்து அதில் தான் நம்ம வந்து ட்ரிப்பை வந்து மாட்ட போகிறோம். நம்ம இதில் தான் ட்ரிப்பை மாட்ட போகிறோம், அதனால தான் அந்த ஆணி வந்து அடிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு செடிக்கும் மேலேயும் ஒரு அடி ஹைட்டில் வந்து நம்ம வந்து ஆணி அடிச்சுக்கணும், அதில் தான் ட்ரிப்பு மாட்டணும். ட்ரிப்பு வந்து நம்ம எதில் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்டேஜ் குளுக்கோஸ் பாட்டில் கீழே கிடந்தது அதில் தான் நம்ம வந்து ட்ரிப்பு செய்ய போகிறோம். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பாட்டில் ட்ரிப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போட போகிறோம். நம்ம தண்ணியை ஊற்றி ட்ரிப்பு அந்த பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி நம்ம ஒவ்வொரு லேயர்லேயும் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்து போட்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நம்ம ட்ரிப்பு எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம அந்த இப்போ அந்த ட்ரிப்பு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் ஒவ்வொரு சொட்டாக வந்து விடுது. நமக்கு தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம ஸ்பீடு வந்து வச்சுக்கலாம். எல்லா ட்ரிப்புமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம டெய்லியுமே அந்த பாட்டிலில் மட்டும் தண்ணியை ஊற்றி வச்சிட்டா போதும், கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட அது ஒவ்வொரு ஷொட்டாக வந்து விடும், அதுவே போதுமானது அதுக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு அழகான பூந்தொட்டியை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை எனக்கு செய்கிறதுக்கு 100 gram ஆணி மட்டும் தான் வாங்கினேன் 35 rupees. பாக்கி எல்லாமே எங்கள் வீட்டில் கிடந்த வேஸ்ட் மெட்டீரியலில் தான் நான் எடுத்து இதை செஞ்சேன். இந்த பூந்தொட்டியை வந்து நம்ம வீடு ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். இன்னும் இதில் பூ பூத்தா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.